श्रियकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयुक्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितसमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः मतिभेद तमस्तिरोहिते गहने कृत्यविधौ विवेकिनां सुकृतः परिशुद्ध आगम आगम कुरुते दीपैव अर्थदर्शनं அது வரைக்கும் முடிச்சோம் இல்லையா சோ ஒருத்த வந்து விமர்சிய காரியா இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் காரியம் செய்யறச்சேதான் நமக்கு வந்து சாஸ்திரம்ங்கிறது ஒரு தீப தர்சனம் மாதிரி நமக்கு வந்து பொருளை வந்து விளக்கிறது அழகா அந்த நீதி சாஸ்திரம் நமக்கு வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த மாதிரி விமர்சிய காரிக்கு சம்பத்துங்கிறது தெய்வாதீனமாக ஏற்படுறதுங்கிறார் நெக்ஸ்ட் स्पृहणीय गुणैर् महात्मभिः चरिते वर्त्मनि यच्छतां मनः विधिहेतु रहेतु रागसं आगसां विनियातोपि विनिपातोपि विनिपातः अपि विनिपातोपि समं समुन्नतेः சமம்னு இருக்கா சமசமுன்னதேகேன்னு இருக்கு வினிபாதகா சமஹாங்கிற மாதிரி அதுக்கு துல்லியகாங்கிறார் ஆமா சமசமுன்னதேகே தான் ஓகே ஸோ ஸ்பிருகணீய குணைர் மகாத்மபிஹி சரித்தே வர்த்மனி எச்சதாம் மனஹா விதிஹேது ரஹேது ராகசாம் வினிபாதோபி சமஹா சமுன்னதேகே ஸ்பிருகணீய குணைஹி ஒரு ரொம்ப நல்ல அழகா போற்றத்தக்க ஒரு குணங்கள் கொண்ட பெரியோர்கள் அவளுடைய சரித்திரத்துல அவ நடந்த பாதையில நம்ம வந்து நம்மளுடைய மனசை வைத்தோம்னா ஒரு இது தவறு ஏற்பட்டா கூட பாக்ய வசாத்து நமக்கு வந்து ஒரு அழிவுங்கிறது அழிவு இல்லாத ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா கூட அது வந்து ஒரு சமுன்னதேகே சமஹா இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பெரிய உன்னதிக்கு ஈக்குவல்ங்கிறார் இப்போ எப்படி ஏதோ ஒரு வழியில போய் நம்ம கஷ்டப்படுறத விட மகாத்மாக்கள் போன ஒரு வழியில நம்ம போனோம்னா அந்த வழியில போகிறச்சே வினிபாத்தா அப்பே சமுன்னதேகே சமஹா உன்னதிக்கு சமமா இருக்கு நமக்கு சக்சஸ் அடையிறோமோ இல்லையோ அப்படியே ஃபெயிலியர் ஏற்பட்டா கூட பெரியோர்கள் பாதையில நடக்கிறச்சே நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அதுல ஃபெயிலியர் அமைஞ்சதுனால அது ஒரு பெரிய லைஃப் ஃபெயிலியர் கிடையாது ஆமா சரியா அதனால ஸோ பெரியவர்கள் நடந்த பாதையில நம்ம போகிறச்சே இட் இஸ் நாட் ஜஸ்ட் அதாவது எண்ட்ஸ் தான் முக்கியங்கிறது கிடையாது எண்டு வந்து நம்ம பலனை வந்து அனுபவிக்கிறோமோ இல்லையோ சபலமா இருக்கோ இல்லையோ அதை பத்தி இல்லை அந்த மீன்ஸ்லயே போற வழியிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டே போவோம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டே போவோம் அதனால இட் இஸ் நாட் ஒரு ஒரு விபலமான ஒரு பாதைங்கிறது கிடையாது அப்படியே அதுல ஆபத்து வந்ததுன்னா கூட ஒரு பாக்யவசாத்து விதி ஹேதுஹு விதியை காரணமாக கொண்டு ஆகசாம் அஹேதுஹு வினிபாதஹ ஆகசாம் நமக்கு வந்து ஒரு ஒரு அபராதங்களினுடைய அஹேதுஹு வினிபாதஹ தெய்வாதீனமாக ஏற்படக்கூடிய ஒரு அனர்த்தம்ங்கிறது ஏற்பட்டதுன்னா ஏதோ தவறுகள் செய்யறோம் ஏன்னா ஒரு சிம்பிள் பாதைய இது பண்றத விட நம்ம வந்து ஒரு ஒரு வசதியான பாதையில போகிறச்சு வி டோன்ட் நோ வெதர் வி ஆர் எக்யூப் டு ஃபாலோ தட் பாத் ஆர் நாட் இல்லையா ஏன்னா எப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய சரித்தம்னு சொல்றார் ஸ்பிருகணீய குணைஹி மகாத்மபிஹி அங்க வியாக்கியானத்துல பார்த்தேன்னா லோக ஸ்லாக்ய குணைஹி சஜ்ஜனைஹி சரித்தே அனுஷ்டிதே வர்த்மனி ஆச்சாரி உலகத்துல ஒரு ஸ்பிருகணீய குணம் ஸ்லாக்கியமான குணங்கள் போற்றத்தக்க குணங்கள் எல்லாரா ஏன் அவளை வந்து மகாத்மான்னு சொல்றோம்னா உலகமே அவளை போற்றுறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஹி ஹேஸ் அ மாஸ் ஃபாலோயிங்னு அதனால அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான குணங்கள் ஸ்பிருகணீயம் அதை பார்த்து அது ரொம்ப ஆசையா இருக்கு அதே சமயத்துல அதை போற்றுறான் எல்லாருமே பிரைஸ் பண்றான் அந்த மாதிரி குணங்களை கொண்ட மகாத்மபிஹி சஜ்ஜனங்களினால் சரித்தே அனுஷ்டிதே செல்லப்பட்ட மார்க்கத்தில் வர்த்மனி
மனஹா யச்சதாம், மனசை கொடுக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து தன்னுடைய மனசை அந்த இடத்துல வைக்கிறாளோ அப்படின்னா அந்த சஜ்ஜனங்களினுடைய மார்க்கேன விவகாரம் கர்த்தும் இச்சதாம், அந்த மார்க்கத்தினால போகணும்னு ஆசைப்படுறவாளுக்கு நமக்கு என்ன ஆறுது? விதி ஹேதுஹு தெய்வ நிமித்தமாக ஆகசாம் அபராதங்களினுடைய அஹேதுஹு வினிபாதஹ. ஸோ விதிஹேதுஹு தெய்வ நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு வினிபாதஹ. ஸோ வினிபாதஹாக்கு அட்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து தெய்வ நிமித்தமாக இருக்கக்கூடியது, தெய்வத்தினால விதியினால ஏற்பட்ட ஒரு வினிபாதஹ ஆபத்து. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா அஹேதுஹு, சி தெய்வத்தினால் ஏற்பட்டது, அதே சமயத்துல காரணமே இல்லாத வந்தது. நான் தான் பெரியோர்களினுடைய பாதையை தானே ஃபாலோ பண்ணேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அபராதம்ங்கிறது ஏற்படக்கூடாது இல்லையோ, ஒரு தவறு சாரி அனர்த்தம்ங்கிறது ஏற்படக்கூடாது இல்லையோ. ஆனாலும் அஹேதுஹு அபராதானாம் அஹேதுஹு, தவறுகளுக்கு ஒரு ஹேதுவே இல்லாத பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அனர்த்தம். அண்மையும் பாரு, விதி அந்த வினிபாத்தகாங்கிறதுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார், ஒன்னு வந்து விதி ஹேதுகுன்னு போடுறார். ஸோ பாக்யம்தான் அதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு அது. சி துர்பாகியம் துர்பாகியம்ங்கிறது, துர்பாகியம் இஸ் த நாட் த நிமித்தம், பாக்யத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அனர்த்தம் அதுதான் அங்க வந்து வினிபாத்தகா. அந்த அனர்த்தம் என்ன? பாக்யத்தினால ஏற்பட்ட காரணத்தினால உங்களுக்கு வந்து ஆகசாம் அஹேதுஹு, நான் ஒரு அபராதம் செய்தேன், அந்த அபராதத்தினால இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்ல முடியல அந்த இடத்துல. அதனால அபராதானாம் அஹேதுஹுன்னு போடுறார். ஸோ இட் இஸ் நாட் எ ரிசல்ட் ஆஃப் எனி ஃபால்ட் ஆன் மை பார்ட், வெரஸ் இட் இஸ் எ ரிசல்ட் ஆஃப் விதி. அதுதான் இந்த ரெண்டு அட்ஜெக்டிவுக்கும் உனக்கு மீனிங். சோ விதி ஹேதுஹு அதயேவ ஆகசாம் அஹேதுஹு, மம அபராதானாம் ஹேதுஹு நாஸ்தி, தத்காரணாத் வினிபாதஹா உத்பன்னஹா. சோ வினிபாதஹா ஒரு அனர்த்தமானது ஏற்பட்டிருக்கு, அப்படி வந்தா கூட அது எதுக்கு ஈக்குவல்? சமுன்னதேஹே சமஹா, ஒரு உன்னதிக்கு சமம் தான். இட் இஸ் நாட் அ காஸ் ஃபார் பிளேம். நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி வந்தா மாதிரி தான், ஏன்னா ஏதோ ஒரு கீழ்த்தனமான பாதையில போய் அதுல ஃபெயில் ஆகிறத விட ஒரு வசந்த பாதையை கடைப்பிடிச்சோம், அதுல வந்து என்ன ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, லேர்னிங்ஸ் ஆர் மோர், இட் டசன்ட் மேட்டர் தென் த சக்சஸ் இல்லையா, அது முக்கியம். அதனால ஸ்பிருஹணீய குணைஹி மகாத்மபிஹி மகாத்மபிஹி அனுஷ்டிதே வர்த்மனி மனஹா யச்சதாம் ஜனானாம். ஓகே, எந்த ஒரு மனிதர்களெல்லாம் தன்னுடைய மனதை பெரியோர்கள், அதாவது போற்றத்தக்க குணங்களை கொண்ட பெரியோர்கள் சஜ்ஜனங்கள் நல்லவர்களினால் செல்லப்பட்ட பாதையில் மனதை வைக்கிறார்களோ அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு வினிபாதா அபி ஒரு அனர்த்தம் கூட, சமுன்னதேகே சமம், இட்ஸ் ஈக்குவல் டு ப்ராஸ்பெரிட்டி. போனா போறது என்ன இப்போ அதனால அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ ஜனங்கள். அவன் பெரிய ஹை கோல்ஸ், நல்ல ஒரு பாதையில தான் போனான், அதனால இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சுப்பான். ஸ்பிருஹணீய குணைர் மகாத்மபிஹி சரித்தே வர்த்மனி யச்சதாம் மனஹா விதிஹேதுர் அஹேதுராகசாம் வினிபாதோபி சமஸ்வமுன்னதேஹே. நெக்ஸ்ட் இவமௌபேயிகம் கரியசாம் கரியசீம் பல நிஷ்பத்திம் அதூஷிதாயித்தம் அதூஷிதாயத்திம் விகணைய நயந்தி பௌருஷம் விஜித க்ரோதரயா ஜிகீஷவஹா. விஜித க்ரோதரயா ஜிகீஷவஹா நயந்தி பௌருஷம் நயந்தி. ஜனங்கள் அதாவது ஜிகீஷவஹா நிருபாக, அரசர்களுக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுகின்ற அரசர்கள் தன்னுடைய குரோதத்தை அடக்கி ரொம்ப ஒரு நமக்கு நம்ம செய்ய வேண்டிய இது வந்து இன்னைக்கு நான் கோபப்பட்டேன்னா எல்லாமே அப்படியே உடஞ்சு போயிடும், பிளான் எல்லாம் வந்து உடஞ்சு போயிடும். அதனால வந்து நம்ம கோபத்தை அடக்கி பின்னாடி வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு ஃபியூச்சருக்காக ஒரு சித்திக்காக
அவன் வந்து குவைட்டா உட்கார்ந்துட்டு இருந்தான்னா அப்பதான் தன்னுடைய பௌருஷத்தை வந்து ஒரு உபாயத்திற்கு அவன் ஈஷுண்ட போறாங்கிறார். இந்த இடத்துல அப்பதான் உனக்கு பௌருஷம் இருக்கு, நீ உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னுட்டு இறங்கக்கூடாது எல்லாத்துலயும். இது வந்து இப்ப பீமனை வந்து சாந்தனப்படுத்துறதுக்காக அங்க சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, நீ வந்து ஒரு எடுத்தோம் கவுத்தோன்னு காரியம் பண்ணணும்னு உனக்கு ஆசையா இருக்கு, இம்மிடியட்டா உன்னுடைய பௌருஷாகாரத்தை காமிக்கணும்னு ஆசைப்படுற நீ, அது அவசியம் இல்லை. ஏன்னா பல நிஷ்பத்திம் கரீயசீம் பல நிஷ்பத்திம் அதூஷித ஆயதீம் விகணைய பௌருஷம் ஔபயிகம் நயந்தி. அரசர்கள் என்ன பண்றான்னா தன்னுடைய பௌருஷம் ப்ராவெஸ் இருக்கே அந்த புருஷாகாரத்தை ஔபயிகம் நயந்தி உபாயத்தை குறித்து அவ வந்து உபாயத்தை நோக்கி எடுத்துட்டு போறான் தன்னுடைய பௌருஷத்தை. உபாயம்னா என்ன, எப்படி உட்காந்துட்டு நம்ம வந்து யோசிச்சு பண்ணணுமோ இல்லையோ, சும்மா வந்து அனிச்சிதம் பலம் கிடையாது. ஸோ நிச்சயமா அவ வந்து பலன் இதுதான்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் இப்படி ஆக்ட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விதத்துல பலன் கிடைக்கும்னு தீர விசாரிச்சு இருக்கக்கூடிய ஜனங்கள் அரசர்கள் ரைட். அவளுக்கு வந்து கோபத்தினால ஆக்ட் பண்ணக்கூடாது. கோபத்தினுடைய ஒரு ரயகான வேகா, கோபத்தினுடைய வேகத்தை ஜெயிச்சவர்களால தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு யோசிக்க முடியும். ஐ ஹாவ் டு டைரக்ட் மை ப்ராவெஸ் டு பெட்டர் இது அப்படின்னு யோசிக்கிறச்சு, இட் இஸ் நாட் டன் பை எ பர்சன் ஹூ இஸ் வெரி இம்பல்சிவ். அதனால குரோதம்ங்கிற ஒரு குரோதத்தினுடைய வேகத்தை ஜெயித்த ஜிகீஷவகா மற்றவர்களை ஜெயிக்கும் ஆசையை கொண்டவர்கள் என்ன பண்றா, கரீயசீம் பெருசா இருக்கக்கூடிய அதூஷித ஆயத்தீம் ஆயத்தின ஃபியூச்சர், ஃபியூச்சர்லயும் அது வந்து அதூஷிதம் கெடாமல் இருக்கக்கூடிய நாசம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை கொண்ட பல நிஷ்பத்தியும் பல உற்பத்தி பலன் சித்தி அதை விகணைய யோசித்து நிச்சயித்து இந்த உபாயம் பண்றதுங்கிறது இருக்கே, அதாவது ஐடியாவை பத்தி யோசிக்கிறதுன்னு இருக்கோம் இல்லையோ ரைட். மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு அவ வந்து இதுல வேலையிலேயே இறங்குவாளா இல்லையான்னு தெரியாது, ஆனா மீட்டிங் மாத்திரம் காலத்துல 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். என்னத்துக்குன்னா ஒரு ஒரு 5 இயர் பிளான் மாதிரி, அது 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு சித்தி அடைய போறோங்கிற ஒரு இதை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு பிளான் போட்டு இருப்பா சரியா. உடனே இன்னைக்கு ஆக்ஷன்ல எடுத்தோம்னா கோட்ல 4 பக் வருமா இருக்கும், என்ன பண்றது. அதனால உருப்படியா பிளானை போட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்துல இறங்கணும், அதுக்காக சொல்றாருங்க. சோ ஜிகீஷவஹா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுகின்ற விஜித குரோதரையாக கோபத்தை ஜெயித்த கோபத்தின் வேகத்தை ஜெயித்தவர்களான அரசர்கள் கரீயசீம் பெரிதாக இருக்கக்கூடிய அதூஷித ஆயத்தீம் நாசமடையாத ஒரு பிற்காலத்தை கொண்ட பல நிஷ்பத்தியும் நல்ல அந்தத்தை கொண்ட ஒரு பலசித்தியை விகணைய நிச்சயம் செய்துவிட்டு யோசித்துவிட்டு பௌருஷம் தன்னுடைய அப்போ புருஷாகாரம் இருக்கே அவளுக்கு ஒரு ஒரு உற்சாக குணம்ங்கிறது இருக்கோ இல்லையோ மனசுல, அந்த உற்சாகத்தை என்ன எங்க டைரக்ட் பண்றது, அதை டைரக்ட் பண்றதுனுடைய ஒரு இது என்னன்னா உபாயம் நயந்தி சிவம் மங்களகரமான உபாயமேவ ஔபயிகம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ஸ்வார்த்தே டக்ங்கிறது அந்த இடத்துல அதே மீனிங் தான் ரெண்டுத்துக்கும். ஸோ உபாயம் பிரதி நயந்தி உபாயத்திற்கு எடுத்துட்டு போறா, அதாவது தன்னுடைய உற்சாகத்தை வச்சுண்டு அவ உற்சாகத்தை டைரக்ட் பண்றது வந்து கத்திய தூக்கறதுக்கு இல்லையே தவிர புத்தியை தீட்டுறதுக்கு யூஸ் பண்றா சரியா. சோ உபாயம் பிரதி நயந்தி ஸ்வபௌருஷம். சோ சிவம் ஔபயிகம் கரீயசீம் பல நிஷ்பத்திம் அதூஷிதாயதீம் விகணைய நயந்தி பௌருஷம் விஜித குரோதரையா ஜிகீஷவஹ. யூஸ்வலி வந்து நீ நய தாத்து உபயபதியா இருக்கிறச்சு அந்த இடத்துல வந்து கர்த்திருகாமி கிரியாபதமா இருந்ததுன்னா அங்க அந்த கர்மா வந்து கர்த்திருகாமியா இருந்ததுன்னா உனக்கு ஆத்மநேபதி வரணும். இங்க வந்து புருஷம் உபாயம் பிரதி நயதி, அங்க வந்து கர்த்திருகாமியா இருந்தா கூட அவர் சொல்றது என்னன்னா பலனை வந்து தனக்கு வரப்போறது, நாட் திஸ் உபாயம் வந்து கர்த்தாவுக்கு வரல,
உபாயமும் பௌருஷமும் கர்த்தாவுக்கு வரதா இருந்ததுனாதான் நயந்தேன்னு வந்து ஆத்மநேபதி வரணும். ஆனா அந்த இடத்துல அப்படி வரலங்கிறார் இல்லையா. ஏன்னா அந்த உபாயமும் பௌருஷம், பௌருஷத்தை கொண்டு போய் உபாயத்துக்கு எடுத்துட்டு போறாருன்னா ஹி ஹி என்ஜாய் ஹி மேக்ஸ் ஷுவர் ஹி என்ஷியர்ஸ் தட் ஹிஸ் ப்ராவெஸ் இஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் திங்கிங் அபவுட் ஐடியாஸ். ஏன்னா மனசுல அவருக்கு வந்து பின்னாடி கடைசியில ஒரு நல்ல பலனை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால அந்த பலன் தான் வந்து கர்த்தாவுக்கு போகிறது ரைட்டா. ஸோ இங்க பௌருஷம் சிவம் ஔபயிகம் சிவம் மங்களகரமான உபாயத்தை நோக்கி நயந்தி எடுத்து செல்கிறார்கள். அது அது வந்து உபயபதி மாத்திரம் இல்லை, த்விகர்மகம் அந்த இடத்துல நீ தாத்து. அதனால்தான் பௌருஷம் ஔபயிகம் ரெண்டுமே உனக்கு கர்மாவில் இருக்கு த்வித்தியா விபக்தியில. ஓகேயா நெக்ஸ்ட் படி. யதுக்தம் விஜித க்ரோதஸ்ய இதி ததாவஶ்ய கிம் ததாவஶ்யகம் இத்யுச்யதே அப்பனே அப்பனே யமுதே தும் இச்சதா திமிரம் ரோஷமயம் தியா புரஹ அவிமித்ய நிஷாக்ருதம் தமஹ பிரபயா நாம் அவசியகம் இத்தியாக குரோதம் கோபத்தை வந்து கோபத்தினுடைய வேகத்தை ஜெயிச்சே ஆகணும்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னது வந்து அதை ரீட்ரேட் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ஏன் அதை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு, ஏன்னா குரோதத்தை ஜெயிக்கலைன்னா அது நமக்கு வந்து ஒரு ஒரு மோகத்துல கொண்டு போய் விட்டுரும். இல்ல இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்லோகம். ஸ்லோகம் வந்து அபநேயம் உதயத்தும்ல இருந்து ஆரம்பிக்கிறது. சொல்லு. அபநேயம் உதயத்தும் இச்சதா திமிரம் ரோஷமயம் ஹியா புரஹா ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அபநேயம், அங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து வெர்ப் வந்து அதுதான் அபநேயம், கீழே வந்து உதீயதே ரெண்டாவது லைனுக்கு. ஸோ ரெண்டையும் தனித்தனி லைனா பாத்துக்கணும். உதயத்தும் இச்சதா புறஹா ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம். உதயத்தும் இச்சதா, உதயத்தும் உதயம் ஆகணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்பட்டான்னா புறஹா பிரதமம் முதல்ல அவன் என்ன பண்ணணும்னா ரோஷமயம், ரோஷமாக இருக்கக்கூடிய தன்மையை அதை கொண்ட ஒரு திமிரம் அஜானத்தை தியா விவேக புத்தியினால அபநேயம் விளக்க வேண்டிய விஷயம். கோபமயமாக இருக்கக்கூடிய ஒரு திமிரம், திமிரம்னா இந்த இடத்துல ஒரு இருட்டு, கோபத்தினாலான கோபத்திலிருந்து உண்டான அல்லது ஆமா கோபத்தினால என்ன இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் ஆங்கர். அதனால அந்த அந்த மோகம்ங்கிறது எப்படி இருக்கும்னா அந்த அஜ்ஞானம்ங்கிறது என்னன்னா ரிசல்ட் ஆஃப் ஆங்கர் மாத்திரம் இல்லை, இட் ஆல்சோ இஸ் வெரி ஒரு ஆங்கிரி ஆக்ஷனாவே இருக்கும். அந்த ஆங்கர்னால ஏற்பட்டதா இருந்தா கூட தேர் வில் நாட் பி ரைச்சியஸ்னஸ் டு இட். அதுக்காக சொல்றார். ஸோ ரோஷமயம் திமிரம் அஜ்ஞானம் ஒரு இக்னரன்ஸை வந்து தியா தீஹீன புத்தி, புத்தி இந்த இடத்துல பர்டிகுலரா விமர்சியக்காரி ஆர் விவேக புத்தி, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கணும். கோபம் இருக்கிறச்சு அது வரப்போறது இல்லை, புத்தி மழுங்கிவிடும். அந்த ஒரு யூ வில் பி கிளவுடட் வித் ஆங்கருங்கிறா இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்ற ரோஷமயம் திமிரம்ங்கிற. When you are clouded with anger, you will not be able to think properly. So, ஒருத்த வந்து உதயம் ஆகணும்னு நினைச்சான்னா உதயத்தும் இச்சதா புறஹா பிரதமம் முதல் முதலில் ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம், கோபமயமாக இருக்கக்கூடிய திமிரம் அஜ்ஞானத்தை தியா தன்னுடைய விவேக புத்தியினால அபநேயம் விளக்க வேண்டும். எது போல உதயமாகணும்னு நினைக்கிற சூரியன் எப்படி அந்த நிஷாகிருதம் தமஹா இரவு நாள் செய்யப்பட்ட ஒரு இருட்டை பிரபயா தன்னுடைய பிரகாசத்தினால் அவிபித்ய
விளக்காமல் அவனால் ந உதியதே அவனால் இது பண்ண முடியாது உதயமாக முடியாது ஹீ ஹேஸ் டு பிரேக் த்ரூ த டார்க்னஸ் அண்ட் கம் அவுட் அப்போதான் அவனால் உதயமாக முடியும் சூரியனால் அவிபித்ய விவித்யன நாசமடைய நாசம் செய்வது இந்த இடத்துல அவிபித்யங்கிறச்சு நாசம் செய்யாமல் ந உதியதே உதயம் ஆகவில்லை யாரால் உதிக்கப்படவில்லை அம்சுமதா சூரியனினால் ஸோ அம்சுமதா அபி சூரியனால கூட பிரபயா தன்னுடைய தேஜஸை வைத்துக்கொண்டு நிஷாகிருதம் தமஹா இரவனால் செய்யப்பட்ட ஒரு துவாந்தம் ஒரு இருட்டை போக்காமல் உதயமாக முடியாது ஆமாம் அந்த இருட்டை உடச்சுண்டு தான் சூரியனுக்கே இந்த கதிங்கிறச்சு நம்மளாம் எம்மாத்திரம் இல்லை அந்த அந்த கைமுதி கம்முங்கிறது உனக்கு வந்து ஆக்ஷிப்தம் இட் இஸ் மோர் ஆஃப் அ இது பிரதீயமானமாக இருக்கு வியங்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கைமுதிக அதுனா அர்த்தாபத்தி ஆனால் இங்கே வந்து பிரகிருதம் என்னன்னா உனக்கு அர்த்தாந்திரநியாசம் தான் ரைட் ஸோ அபனேயம் உதயதும் இச்சதா திமிரம் ஏன்னா உனக்கு ஃபஸ்ட்டு உதயதும் இச்சதா உதயம் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு மனுஷன் அது சாமான்யம் இங்கே அம்சுமானுங்கிறது சூரியனை சொல்கிறார் ஸோ சூரியனும் அந்த மாதிரி தானே பண்ணுறான் அப்படின்னு வந்து ஒரு சமர்த்தனம் பண்ணுறார் யூஸிங் அ பர்டிகுலாரிட்டி ஸோ விசேஷேன சாமானியசிய சமர்த்தனம் பவதி அதனால அர்த்தாந்திரநியாசம் ஒரு ஒரு எனிமிய வந்து இந்த எனிமிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய எனிமி இல்லை நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சத்ருவை தான் நாசம் பண்ணிட்டு நம்ம வந்து உதயமாக முடியும் உள்ளுக்குள்ள இருக்கிற எனிமியை நாசம் பண்ணோம்னா தானா வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்கள்லாம் நம்மளால நாசம் பண்ண முடியும் அதுக்குண்டான ஒரு தைரியம் ஏற்படும் நம்மளே நமக்கு எதிரியா இருந்துட்டு இருக்க கூடாது ஸோ முதல்ல உன் கோபத்தை அடக்குங்கிறதுக்கு சொல்றார் ரோஷமயம் திமிரம் தியா அபனேயம் புத்தியினால் விளக்க வேண்டும் அம்சுமதா அபி சூரியனினால் கூட அது கர்த்தாங்க அம்சுமான் பிரபயா விபித்ய உதேதி ரைட்டா ஆனால் அம்சுமானுங்கிறது கர்த்தா இங்க பிரபாங்கிறது கரணம் ஸோ அம்சுமதா அபி பிரபயா தன்னுடைய பிரகாசத்தினால நிஷாகிருதம் இரவினால் செய்யப்பட்ட ஒரு இருட்டை அவிபித்திய விளக்காமல் நாசம் செய்யாமல் ந உதீயதே கிந்து விபித்தியேவ உதீயதே ஸோ இப்போ கடைசியில் என் போட்டிருக்கார் பாரு சூரியஸ்யாபி மல்லிநாதரத்தில் இருக்கு சூரியஸ்யாபி ஏவம் கிமுத அந்நேஷாம் இது அபிசப்தார்த்தா அந்த அபிங்கிறது வந்து சூரியனுக்கே இந்த கதிங்கிறச்சு உனக்கு வந்து மற்றவாளை பற்றி என்ன அதில் வந்து ஆக்சுவலி அர்த்தா பற்றியும் அர்த்தாந்திரநியாசமும் சேர்ந்து தான் இருக்குது இந்த இடத்துல இட் இஸ் நாட் வியங்கியம் இல்லை பிரதீயமானம் இல்லை அப்பின்னு வந்துருத்தேன் அங்கே அதனால் அது வாட்சியமாக போயிடுது ஸோ ரெண்டு அலங்காரமும் இருக்குது இந்த இடத்துல அபனேயம் உதயத்தும் இச்சதா திமிரம் ரோஷமயம் தியா புரஹா அவிபித்ய நிஷாகிருதம் தம பிரபயா நாம்சுமதா பியுதீயதே அடுத்தது பலவானபி கோபஜன்மனஸ்தமசா தமசோ நாபிபவம் ருணத்தியஹ க்ஷயபக்ஷ இவைந்தவீஹி கலாஹ சகலாஹந்தி சசக்தி சம்பதஹ நனு துர்பலஸ்ய ஏவமஸ்து பலியசஸ்து க்ரோதாதேவ காரியசித்திஹி இத்யத ஆஹ உங்களுக்கு வந்து கையில் பலம் இல்லை அதனால நீங்கள் பேசுகிற கையில் பலம் இருக்கிறவன் முதல்ல வந்து வாய் பேசுறதுக்கு முன்னாடி கைதானே பேசும் அதனால எங்களுக்கெல்லாம் வந்து காரிய சித்தி அடைஞ்சிருவோம் ஏன்னா வி வில் சி த ரிசல்ட் இம்மீடியட்லி உங்களை மாதிரி உட்காந்துட்டு மீட்டிங் போட்டுருக்க மாட்டோம் அப்படின்னுட்டு ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு பதில் இங்க பலவான் அபி யா கோபஜன்மனா தமசா அபிபவம் ந ருணத்தி சஹ க்ஷயபக்ஷே சகலாக சக்தி சம்பதா ஹந்தி எது போல ஐந்தவீகி கலாக இவ ஒருவன் வந்து இருட்ட போக்கலைன்னா போக்கி போக்குறதுக்கு அதாவது மனசுல இருக்கக்கூடிய கோபத்தினால் உண்டான ஒரு இருட்டுங்கிறத ஒரு பலவான் போக்கலைன்னா பலம் இருந்துட்டு போட்டமே அவனுக்கு ஆனா அவன் மனசுல கோபங்கிறது இருந்ததுன்னா கண்மண் தெரியாத அவன் நடந்துப்பான் இம்பல்சிவா இருப்பான் அதனால அந்த கோபத்தை அவன் வந்து ஜெயிக்காவிடில்
सह क्षयपक्षे शक्ति संपदा हंती क्षयपक्षे क्षयपक्षे और कृष्ण पक्ष इन क्षयम नाशम पक्ष तुय शक्ति सेलवते नाशम से just destroys everything அவனுக்கு வந்து எந்த ஒரு விதத்திலும் ஒரு செல்வம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல ரைட்டா பலவானபி கோபஜன்மனஹ தமசஹ யஹ பலவானபி யஹ பவர்ஃபுல்லா இருந்தாலும் எவன் ஒருவன் தமசஹ அபிபவம் தமஸ் இருட்டு இக்னோரன்ஸினுடைய ஒரு அபிபவம் அதனுடைய ஒரு ஆக்கிரமணம் தாக்குதல ந ருணத்தி தடுக்கவில்லையோ இருட்டினுடைய தாக்குதல ஒருத்தன் தடுக்கலன்னா இருட்டுனா என்ன இந்த இடத்துல வந்து அஜ்ஞானம் கோபத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அஜ்ஞானத்தை ஒருத்தன் தடுக்கலன்னு வச்சுக்கோ ந ருணத்திஜேது அப்ப என்ன ஆயிடுறது சஹா அவன் க்ஷயபக்ஷே ஒரு இந்த இதுல எப்படி எடுத்துக்கணும்னா க்ஷயபக்ஷஹான்னுட்டு இதுக்கு எடுத்துக்கோ உபமேயத்துக்கு எடுத்துக்கோ உபமானத்துக்கு வந்து க்ஷயபக்ஷே மாதிரி போட்டுக்கோ சப்தமி விபக்தி இல்லையா சஹா க்ஷ என்ன இல்லைன்னா ஒட்டி வரமாட்டேங்கிறது க்ஷயபக்ஷே மல்லிநாத்தரத்துல கிளியரா வந்து க்ஷய பக்ஷஹான்னு தான் போட்டிருக்காரு க்ஷயசிய பக்ஷஹா இல்ல அந்த க்ஷயபக்ஷஹாங்கிறத வந்து உபமேயத்துக்கு எடுத்துன்னு வராத சரியா அத க்ஷயபக்ஷே இவ ஐந்தவீஹி கலாஹ யதா க்ஷயபக்ஷே ஹந்தி ததைவ சஹ சக்தி சம்பதஹ ஹந்தின்னு போட்டுரும் இல்லைன்னா அது எனக்கு அன்வயம் பண்ண வரல ஸோ க்ஷயபக்ஷஹாங்கிறத கிருஷ்ணபக்ஷம்னு எடுத்துட்டு கிருஷ்ணபக்ஷத்துல ஐந்தவீஹி கலாஹ இந்து சந்திரனை சேர்ந்த கலாஹ எல்லா 16 கலைகளும் எப்படி கிருஷ்ணபக்ஷத்துல ஒன்னொன்னா குறைஞ்சுண்டே வருதோ அவைகளுக்கு அதுபோல இந்த ஒரு பலவானாக சூரனாக இருந்த பொழுதிலும் கோபத்தினால ஒரு அவனுக்கு வரக்கூடிய ஒரு மோகம் ஒரு டெல்யூஷனை வந்து அவன் போக்கல வச்சுக்கோ அப்போ அவனுடைய சக்தி சம்பதா பிரபு சக்தி மந்திர சக்தி உற்சாக சக்தி இந்த மூணு சக்திகளுமே எல்லாமே ஹந்தி நாசயதி போயிடுறது அவனுக்கு அந்தஸ்ய ஜங்கால பலம் இவ மல்லிநாத்தரோட எக்ஸ்ட்ரா இதுல அந்தஸ்ய ஜங்கால பலம் இவ குரோதந்தஸ்ய லோகோத்தரம் அப்படி சாமர்த்தியம் வியர்த்தமேவ ஒரு அந்தஸ்ய கண் தெரியாதவனுக்கு பயங்கரமா ஃபாஸ்டா ஓடி என்ன பிரயோஜனம் காலில் வலு இருந்தா என்ன பிரயோஜனம் அதுல அவனால குதிக்க முடியும் அவனால ஓட முடியும் அப்படின்னுட்டும் அவனுக்கு முட்டியில ஒரு பலம் இருந்ததுங்கிறது எவ்வளவு ஒரு வியர்த்தமோ அதுபோல கோபத்தினால கண்மூடித்தனமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு லோகோத்தரம் அப்படி சாமர்த்தியம் அந்த பலம் இருக்கே பலம் வந்து உலகத்தை காட்டு இப்ப திருதராஷ்டிரன் இருக்கான் அவன் கோபத்தினாலையும் ஒரு இதனாலையும் புத்திர பாசத்தினாலையும் கண்மூடித்தனமா இருக்கக்கூடியவர் வாட் குட் அச்சீவ் வித் ஹிஸ் ஆயிரையான பலம் உண்டுன்னு பேரு திருதராஷ்டிரனுக்கு அந்த ஆயிரையான பலத்தை வச்சுட்டு அவரால் என்ன சாதிக்க முடிஞ்சது ஒரு யுத்தத்துக்கு போக முடிஞ்சதா என்ன இந்த இதுல வரும் அமரச்சித்திர கதாலையோ சந்தா மாமாலையோ படிச்சேன் பீமன் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு கூப்பிடுவார் இல்லையா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு இரும்பு இத பிரதிகிருத்திய அமைச்சிருவார் அவர் அப்படியே அதை கிரஷ் பண்ணிடுவார் அதனால அந்த 1000 பலம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு ரைட் இட் இஸ் நோ யூஸ் ஸோ அதனால அந்த மாதிரி இங்க வந்து பலவானாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு கோபத்தினால அவன் கண்மூடித்தனமா இருந்தான்னா எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது சகலாஹா சக்தி சம்பதா எல்லா பிரபுசக்தி மந்திரசக்தி உற்சாக சக்திங்கிற ஒரு சம்பத்து மூணுமே அவனுக்கு அழிந்து விடுகிறது எது போல ஐந்தவீகி கலாஹா இவ பலவானபி கோபஜன்மனஹா தமசோ நாபிபவம் ருணத்தியஹா க்ஷயபக்ஷே இவ ஐந்தவீகி கலாஹா சகலாஹா ஹந்தி ச சக்தி சம்பதஹா